யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகள் பலவற்றில் பின்வர செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டிருக்கும் நிபுணர்களின் குழுவொன்று இந்த செயலமர்வில் வளவாளர்களாக செயற்படுகின்றது. உண்மையை கூறுதல், நல்லிணக்கம், நினைவு கூறுதல் மற்றும் ஏனைய வடிவங்களிலான வரலாற்று ரீதியான நினைவு சின்னங்கள், நிலைமாறு கால நீதி நோக்கங்களுக்கென மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்துதல், காணாமல் போயிருக்கும் நபர்கள் மற்றும் தலைமறைவாக இருக்கும் நபர்கள் ஆகியோர் தொடர்பாக தடய அறிவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் ஏனைய முயற்சிகள் என்பவற்றை மேற்கொள்ளல், நீதியை அணுகுவதற்கான வாய்ப்பை விருத்தி செய்தல், உளவியல் ஆதரவை வழங்குதல் மற்றும் கடும் மன அதிர்ச்சியை தடுப்பதற்கான நடவடிக்கை தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர்களுடன் இணைந்து பரப்புரை செயற்பாடுகளில் ஈடுபடுதல், நிலைமாறு கால நீதி செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கான சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி அத்தகைய தரப்புகளின் இயல் அளவினை கட்டியெழுப்புதல், இழப்பீட்டு நீதி முன்முயற்சிகள், இத்தகைய செயல்முறைகள் அனைத்திலும் பால்நிலை ரீதியான நீதியை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என்பன இந்த செயலமர்வில் ஆராயப்பட உள்ளன. நிலைமாறு கால நீதி பொறிமுறைகளில் சம்பந்தப்பட்டிருக்கும் நிபுணர்களின் பங்கேற்புடன் இந்த செயலமர்வுகள் இடம்பெறுகின்றன. ஏனைய நாடுகளில் செயற்படுத்தப்பட்ட நிலைமாறு கால நீதி பொறிமுறைகளில் சம்பந்தப்பட்டு இது தொடர்பாக அந்த நாடுகள் கற்றுக்கொண்ட பாடங்களை அறிந்திருக்கும் நிபுணர்கள் இந்த செயலமர்வில் வளவாளர்களாக செயற்படுகின்றனர். நிலைமாறு கால நீதி தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கென உத்திகளை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு சிவில் சமூக அமைப்புகளை பலப்படுத்துவதே இந்த செயலமர்வுகளின் நோக்கமாகும் என செயலமர்வு இணைப்பாளரும் ஆய்வாளரும் வளவாளருமான பெரியசாமி முத்துலிங்கம் தெரிவித்தார். இதுதான் இந்த நிலைமாறு கால நீதியின் போது காலத்திலேயப்பட்ட ஒரு விடயம். அதற்கு பிறகு இந்த நான்கு பிரச்சனைகளை முன்வைத்து அந்த நான்கு அந்த தலைப்புகளின் அடிப்படையில் இந்த நிலைமாறு கால நீதி தொடர்பாக அந்தந்த நாடுகளிலே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும்பொழுது கூட அந்த மக்களின் வரலாற்றிலே மிக முக்கியத்துவமாக முக்கியத்துவமாக செயல்பட்ட ஒரு அமைப்பு, அது கிழக்கு மாகாணத்தில் பிரதானமாக செயல்பட்டது. குறிப்பாக 50களிலிருந்து 70கள் வரை அது இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள், வடகிழக்கில் இருக்கின்ற எங்களுக்கு தெரிந்த மறைந்த அமிர்தலிங்கம் அவர்கள் கூட அந்த அமைப்பு தான், அந்த இயக்கம் தான் அவரை அரசியலுக்கு உள்ளிருந்தது. எனவே இந்த இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த அமைப்பை அல்லது அந்த இயக்கத்தை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் பொழுதுதான் எனக்கு அடையாளம் காண வேண்டிய ஒரு அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாட்டிலே இருந்த ஒரு பிரிவினராக இருக்கின்ற தனித்து ஒரு கலாச்சாரமாக தனியே ஒரு பிராந்தியத்தில் இருக்கின்ற அந்த மக்களை பற்றி எந்த பதிவுகளும் இல்லை.